உங்க சௌமியா பேசுறேன். ஃபுட்டுக்காகவே ஸ்பெஷலா ஒரு சேனல் ஓபன் பண்ணியிருந்தோம். அதுதான் E2 சேலஞ்ச். இந்த சேனலுக்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். உடனே போய் பாருங்க. எம்மியா இருக்கும். என்னடி போலாமா? இருடி சௌமியா வந்துட்டு போலாம். சொல்லுங்க என்னங்க அட்ரஸ் எல்லாம் சொல்லிருக்கேன், சாக்லேட் கிடையாதா? அக்கா பொண்ணுக்கு வாங்கினது சரி இந்தாங்க. அட்ரஸ் கேட்டதை எப்படி உல்டாவா மாத்திட்டா? உங்களெல்லாம் சாக்லேட் ஒரு கேடு அல்ப கூடாத. ஐயோ இவங்க வேற பாக்குறாளுங்களே. இந்த பொய் சொல்றத மட்டும் விடவே மாட்டா. அல்ப அல்ப நீ வாடி போலாம். வந்து மொத்தமா டேமேஜ் பண்ணிட்டானே. ஏய் இறங்கடி நானும் வரேன். என் பாய் ஃப்ரெண்ட் என்ன பிரேக்கப் பண்ணிட்டாண்டி. என்னடி சொல்ற? யார்கிட்டயும் சொல்லாதடி. சரிடி. எங்கடி போயிட்டு வரீங்க? சும்மா வெளில போயிட்டு வரோம்டி. அவ ஏன்டி ஒரு மாதிரி இருக்கா? அவ எங்க ஒரு மாதிரி இருக்கா? அவ பாய் ஃப்ரெண்ட் கழட்டி விட்டு ஜாலியா இருக்கா. ஏய் சௌமியா ஏன்டி டல்லா இருக்கா? அவளா, அவளுக்கு வேற ஒரு பையன் கிடைச்சதும் அவ பாய் ஃப்ரெண்ட் கழட்டி விட்டு ஜாலியா இருக்கா. ஆமா சௌமி ஏண்டி சோகமா இருக்கா? அவளா, அவளுக்கு வசதியான பையன் கிடைச்சதும் அவ பாய் ஃப்ரெண்ட் கழட்டி விட்டு ஜாலியா இருக்கா. அவ ஏன் சோகமா இருக்கா? ஓஹோ சௌமி சொல்லிடி. நேடி பாய் ஃப்ரெண்ட் கழட்டி விட்டு நல்ல பணக்கார வீட்டு பையனா பார்த்து புடிச்சிட்ட போல. ஐயோ ரூமரை கிளப்பி விட்டு ஓடிடலான்னு பார்த்தா அவள்கிட்ட கோத்து விட்டாளே. இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஆரிஃபா ஸ்லிப்பர் என்ன உஷத்துக்கு கழட்டி விட்டுட்டு போற? எடுத்து ப்ராப்பரா ஒரு ரேக்ல வை. ஐயோ இவ வேற ஆரம்பிச்சிட்டாளா. சஞ்சனா என்னடி பிளேட்ஸ்லாம் ஏண்டி இப்படி கிடக்கு? எடுத்து ப்ராப்பரா ஸ்டாண்ட்ல வைங்கடி. சொன்னா கேட்கவே மாட்டீங்களாடி நீங்க. அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? பே எல்லாத்தையும் எப்படி போட்டு வச்சிருக்காப்பர். சௌமி ஏண்டி உன் ட்ரெஸ் இப்படி இஷ்டத்துக்கு போட்டு வச்சுக்க? அங்க பாரு எல்லா ட்ரெஸ்ஸும் சோஃபா மேலயும் சேர் மேலயும் கிடக்கு. அஷோ ஆரம்பிச்சிட்டாளே. ஒழுங்கா மடிச்சு செல்ஃப்ல வைக்க மாட்டியாடி. பொறுப்பே இல்லடி உனக்கு கொஞ்சம் கூட. சரிடி ஏண்டி இப்படி பண்ற? A few moments later. என்ன எல்லா லைட்டையும் போட்டு வச்சிருக்காளுங்க? ஏய் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கடி, நான் தூங்கணும். ஏய் படம் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஆஃப்லாம் பண்ண முடியாது. ஏய் ஆஃப் பண்ணுங்கடி. ஏய் போடி. இப்பவே மணி 8 ஆச்சுடி. இன்னைக்கு முடிக்கிற மாதிரி தெரியலையே. ஹாய் மச்சி. ஹாய் மச்சி. மச்சி அவ ஆளோட தான் வெளியில போகணும்னு சொல்லிடாதடி. சரி மச்சி நான் பாத்துக்கிறேன். ஹாய் ஹாய் எங்கடி போயிட்டு வரீங்க? வெளிய போயிட்டு வந்தோம். என்ன ஏன் நீ கூப்பிடல? உனக்கு தெரியாதா ஆரிஃபா தான் என்னைய கூப்பிட்டா. போயிட்டு வந்தோம்.
உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னா மறந்துரு. ஆரிஃபா சொல்லி, என் பாய் ஃப்ரெண்டோட ஏன் நீ வெளில போன? நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு மொத்தத்தையும் உளறி கொடுத்தாளா? சொல்லு நீ, என் பாய் ஃப்ரெண்டோட ஏன் நீ வெளில போன? ஏய், அவன் தான் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட நீ எதுக்கு போற? ஹைடி ஹைடி, என்னடி அவுட்டிங்கா? ஆமாடி. என்ன வேற லெவல் பர்ச்சேஸா? நீ வேற சும்மா இரு, சுத்தமா கையில காசே இல்ல, சாப்பிடுறதுக்கு கூட காசு இல்ல தெரியுமா? உண்மையாவா? சத்தியமாடி, உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? இரு, எது உண்மைன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஹைடி, ஹைமச்சி, வேற உளறிடுவாளே. என்னடி அவுட்டிங் போல? ஆமா மச்சி. என்ன மதியானம் சாப்பிடவே இல்லையாமா? யார் சொன்னா? தலபகட்ல பிரியாணி வேற லெவல். அப்ப வெறும் சாப்பிட்டு மட்டும் தான் வந்தீங்களா? இல்லையே, கால தியேட்டர் போயிட்டு சாப்பிட்டு வந்தோம். அப்ப தியேட்டர் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு மால் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். காசே இல்லன்னா? என்கிட்ட இல்ல. நாங்க ஷாப்பிங் முடிச்சு உன சௌமியா கிட்ட 2000 ரூபாய் மிச்சம் இருக்கு. என்கிட்டயே இல்லையா? அட ஓட்ட வாய், இவ போட்டு வாங்குறது கூட தெரியாம மொத்தத்தையும் உளவி கொட்டிட்டான். இனி அவ என்ன சும்மாவே விட மாட்டாளே. வாடா. கல்யாணத்துக்கு அப்புறம் சரி, எப்போ ஒண்ணா சுத்தீங்க? கரெக்ட் மச்சான். ஏய், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நீங்க இப்பவும் ஒண்ணா இருந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒண்ணா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு உங்களை மதிச்சு அலோ பண்றதுனாலதான். அப்படி நீங்களும் பொண்ணுங்களை மதிச்சு அலோ பண்ணுங்க. நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, கிளவி ஆனாலும் இப்படிதான் இருப்போம். இவங்க கிட்ட எல்லாம் என்னடி பேச்சு? வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மிஸ் மத்ராஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை.